இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமி என் சொந்தமல்ல. நம்ம செய்ய வேண்டிய காரியம் சொல்லுவோம், பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவே, உம்மை பின்பற்றுவேன் அப்பா, இயேசுவை பின்பற்றுவே, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே சொந்தமே என்று காண்பேனோ. இயேசுவை பார்க்க வாஞ்சியுள்ளவர்களா நாம் இருக்கணும். அன்றைக்கு சகேயு அவனுக்கு இருந்த எல்லாவற்றையும் விட்டுவிட்டான். அவனுக்கு இருந்த பதவி, புகழ், பெருமைகள், அவனுக்குள்ள இருந்த பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு இயேசுவை காண வகை தேடினான். அவனை கர்த்தர் அவனுடைய பிள்ளையாய் மாற்றினார். அவனுடைய வீட்டிற்கு ரட்சிப்பை கர்த்தர் தந்தா. இன்றைக்கு இயேசுவை காண வாஞ்சியுள்ளவர்களா இருக்கிறீங்களா? சேர்ந்து சொல்லுவோம், என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே சொந்தமே என்று காண்பேனோ. சிலுவையில் அறையுண்டே இனி நான் அல்ல இயேசுவே சொல்லுவோமா? அநேகர் இன்றைக்கு சிலுவையில் அறையப்படவில்லை. சிலுவையிலே இயேசு உடனே கூட நாம் அறையப்பட வேண்டும். அறையப்பட்டவர்களாய் நாம் இருக்கும். நம்முடைய மாம்சத்தை, அதன் இச்சைகளை நாம் சிலுவையிலே அறைந்தோம் என்று சொன்னால்
நாம் கர்த்தருடைய பிள்ளைகளா, அவருக்காய் நாம் வாழ்வோம். அல்லேலூயா. ஒவ்வொருவனும் ரட்சிக்கப்படும் பொழுது தன்னை சிலுவையில் அறைந்து அவன் பாவத்திற்கு செத்து அவன் நீதிக்கு பிழைக்கிறவனா இருக்கிறான். இதுல பாடுகிறோம், சிலுவையில் அறையுண்டே, இனி நான் அல்ல, நான் சுயம், உங்களுடைய சுயம், நான் இல்ல ஆண்டவரே, நான் இல்ல. அவருடைய மகிமை தான் நம்முடைய லட்சியம், வேற ஒண்ணும் நம்ம லட்சியம் இல்ல. உங்கள் வாழ்க்கையின் லட்சியம் எது அப்படின்னு கேட்டா அவருடைய மகிமை. அல்லேலூயா. அவருடைய மகிமைக்காக வாழணும், அவருடைய மகிமைக்காக சாகணும், அவருடைய மகிமையில பிரவேசிக்கணும். அல்லேலூயா. இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் அவருடைய மகிமையை மகிமைப்படுத்தணும், நம்முடைய மரணத்திலையும் அவர் மகிமைப்படணும். அல்லேலூயா. நேற்று தினத்துல சகோதரர் சாமுவேல் ஜெயக்குமார் அவர்கள் கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்தார். அவரை பற்றி ஒரு சாட்சி, அவர் சின்ன வயசுல அவங்க அக்கா சொன்னாங்க, அவர் நேரம் நேர்மூட்டையில் நின்று பைபிளை இருதயத்தில் அணைச்சின்னு நின்று தான் ஜோம் பண்ணுவார். அது அவர் சின்ன வயசுல அவங்க பார்த்தேன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம சபைக்கு வரும்போது அவரை வார வாரம் அப்படி தான் பார்ப்போம். எத்தனை பேர் நீங்கள் பார்த்துருக்கிறீங்கன்னு தெரில. வார வாரம் அவரை பற்றி யார் என்ன சொன்னாலும் சரி, வார வாரம் அவர் சபைக்கு வந்து முழங்காலில் நின்று நேர் முழங்கால் நிற்பார். அவருடைய முழங்கால் வந்து கொஞ்சம் கூட மடியாது, இல்லை உட்காந்துக்குவார், இல்லைன்னா சப்பளங்கால் போட்டு உட்காந்துக்குவாரு, அப்படி இல்லைன்னா நேர் முழங்கால நிற்பாரு. அவருடைய அவருடைய வேதத்தை எடுத்து அவருடைய மார்ல அப்படி அணைச்சிக்கின்னு அப்போ அப்படி தான் ஜோம் பண்ணுவார். இல்லைன்னா கையை ரெண்டு கையை எடுத்து இப்படி கூப்பி ஜோம் பண்ணுவார். அவருடைய ஜபம், அவரை நிற்கிறது, அவர் அவருடைய அவருடைய நேத்தா அவர் சொல்ற சாட்சி அவ்வளோ ஒரு பயங்கரமாக இருந்துச்சு. அதை கேட்கும்போது அவர் சிறு வயதுலேயே அப்படி தான் ஜோம் பண்ணுவார். அவன் வீட்டில் அந்த சிறு வயதில் ஆரம்பித்த பழக்கம் இன்னும் அவருக்கு கடைசி நாள் வரைக்கும் என்ன பண்ணல, போவேல். அல்லேலூயா. அவருடைய மகிமைக்காய் வாழுகிற லட்சியம். அல்லேலூயா. அவருடைய வருகைக்காய் வாழுகிற லட்சியம், அவருடைய மகிமைக்காய் வாழுகிற லட்சியம். அவருக்காய் வாழ்வேன், பக்தி வைராக்கியம். அல்லேலூயா. வாழ்க்கையில் இடரல்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் நிறைய வருகிறது, ஆனாலும் எது வந்தாலும் அவருடைய மகிமைக்காய் வாழணும். நான் இப்படிதான் நின்று ஜோம் பண்ணுவேன், நான் இப்படிதான் நிற்பேன், அவருக்கு நான் கொடுக்க வேண்டிய மரியாதையை நான் என்ன பண்ணுவேன், கொடுப்பேன் அப்படின்ற மனநிலை பாதிக்கப்பட்டாலும் அந்த ஒரு வைராக்கியம் வந்து போல பாருங்க. அல்லேலூயா. அந்த மகிமைக்காய் வாழுகிற லட்சியம் நமக்கு தேவை. அல்லேலூயா. இன்றைக்கு வாழ்க்கையில எத்தனையோ பேருக்கு எத்தனையோ லட்சியம் இருக்குதுங்க, எத்தனையோ லட்சியம், அதை சாதிக்கணும், இதை சாதிக்கணும், இதை முடிச்சிடணும், அதை செஞ்சிடணும். கர்த்தருக்காய் மகிமையாய் வாழணுன்ற லட்சியம் நமக்கு தேவை. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்வோம், சிலுவையில் அறையுண்டே, இனி நான் அல்ல. அறிக்கை பண்ணி சொல்லுவோமா, சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம், சிலுவையுண்டே, மீண்டும் சொல்லுவோம், சிலுவையில் அறையுண்டே. ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ நாட்கள் ஆகிறது, இன்னும் உன்னை சிலுவையில் அறையவதற்கு ஒப்பு கொடுக்காமல் வாழ்கிறாயா மகனே, மகளே? இன்றைக்கு ஒப்பு கொடு, ஆண்டவரே நான் சிலுவையில் அறைய என்னை ஒப்பு கொடுக்கிறேன், சிலுவை என்னுடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறேன். வாழ்வது நான் அல்லப்பா, பிழைத்திருப்பது நான் அல்ல. ஓ சிலுவையில் இனி நான் அல்ல. அவரின் மகிமையே in
சத்தம் கேட்டு நானும் ஆயத்த மாகிடுவே அழைப்பின் சத்தம் கேட்டு இயேசு சீக்கிரமாய் வருகிறார் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுகிறோமே ஆண்டவரே உம்மை பார்க்கிற மாஞ்சை எங்களுக்குள்ளே பெறுகிறதையா சென்று நானும் பாடுவேன் மணவாளனே சொல்லுவோமா உமக்காகவே பரிசுத்த வாழ்வோன்று வாழ்வே மணவாட்டி என்னை வருகையில் உம்மோடு சேர்த்து கொள்வீரா வாழனே உமக்காகவே பரிசுத்த வாழ்வோன்று வாழ்வே மணவாட்டி என்னை வருகையில் உம்மோடு சேர்த்து கொள்வீரா உம்மார்பில் சாய்ந்தால் சுகமே உம் தோளில் கிடந்தால் ஜெயமே உம் மார்பில் சாய்ந்தால் சுகமே உம் தோளில் கிடந்தால் ஜெயமே உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரிசுத்தமே உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே உம் கைகள் என்னில் கோர்த்தால் பரிசுத்தமே உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே உம்மா சாய்ந்தால் சுகமே
தேவன் நமக்கு நல்ல தந்த ஆராதனை நேரத்துக்காக, இந்த நாளிலே அவருடைய நாமத்தின் மகிமைக்காக, அவருடைய மகிமை தான் நம்முடைய லட்சியம் என்று சொல்லி அந்த லட்சியத்திற்காக வாழ கர்த்தர் நமக்கு தந்த கிருபைக்காக அறிக்கை செய்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரோடு இணைந்து கொள்ள கர்த்தர் நமக்கு தந்த கிருபைகளுக்கு நல்ல கரங்களை தட்டி அவரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா.